ஹலோ மக்களே, இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மைசூர் பாக்கு தான் பார்க்க போகிறோம். நெய்யே இல்லாமல் எண்ணெயை வச்சு சூப்பரான மைசூர் பாக்கு செய்ய போகிறோம். எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. ஒரு கப்பு கடல மாவு எடுத்துக்கலாம், முக்கால் கப்பு எண்ணெய் எடுத்துருக்கிறேன், அதை இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டி இல்லாமல். நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்குங்க. கட்டி இல்லாமல் நல்லா கலந்தாச்சு. நம்ம ஒரு கப்பு கடலை மாவு எடுத்துருக்குறோம், அதனால் ரெண்டு கப்பு வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். அரை கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை கிளறி விட்டுட்டே இருங்க. ஒரு கம்பி பதம் வந்தோடனே நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம இந்த சைடு வந்து முக்கால் கப்பு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். ஒரு கம்பி பதம் வருது. இப்போ நம்ம வந்து மாவு போட்டு கிளறிக்கலாம். இப்போ நம்ம கலக்கி வச்ச கடலை மாவை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கை விடாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. இப்போ கொஞ்சமாக நம்ம எண்ணெயை சேர்த்துக்கலாம். இப்படி கொதிக்க கொதிக்க எண்ணெயை ஊற்றுங்க. கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ மறுபடியும் சூடான எண்ணெயை ஊற்றிக்கலாம். அதில் இந்த மாதிரி பப்புள்ஸ் வர மாதிரி எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த பக்கம் அடுப்பில் வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கிற மாதிரி ஊற்றணும். ஊற்றிக்கலாம் நம்ம. இப்போ மறுபடியும் இன்னொரு தடவை ஊற்றியாச்சு. பாருங்க நல்லா நொறச்சிக்கிட்டு எப்படி வருதுன்னு. இது ஊற்றின உடனே உடனே கட்டி ஆகிடும். அது வச்சு நம்ம கிண்ணத்தில் எடுத்து இதை ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு அளவுக்கு ஆறிடுச்சு. நம்ம இதை வந்து பீஸ் போட்டுக்கலாம். கொஞ்சம் சூடாக இருக்கிறப்பே நம்ம பீஸ் போட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம பீஸ் போடுறதுக்கு வரும் நல்லா. நல்லா ஆறட்டும், அப்புறமா பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்ம நெய்யே இல்லாமல் எண்ணெயை வச்சு மைசூர் பாக்கு சூப்பராக செஞ்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் பண்ணி கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.